ஹலோ ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேன். உங்க பிசினஸ்ல எப்படி போகுது? இப்ப கொஞ்சம் சிக்கலாதான் போகுது. உங்களை எஜமான் கூப்பிட்டாரு. ஐயோ, என்னடா சொல்ற? நான் வேற எஜமான் கிட்ட கடன் வாங்கி அதை திருப்பி கொடுக்கவே இல்லையே. கடனை வாங்கிட்டு ஏன் திருப்பி கொடுக்கல? கடன் வாங்க போதுதான் பார்த்து ஏன் இவ்வளவு நாள் வரல? ஐயா, இப்ப தொழில் கொஞ்சம் நஷ்டத்துல போகுது. என்ன மன்னிச்சிருங்க, என்னால இப்ப திருப்பி கொடுக்க முடியல. சரி, உன்னை பார்த்தா பாவம் பாவமாதான் தெரியுது. நீ காசு கொடுக்க வேண்டாம், நீ போ. மன்னிச்சு விட்டுட்டேன். மிக்க நன்றி ஐயா. எப்படியோ தப்பிச்சேன். ஒரு நிமிஷத்துல பக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அங்க போறது இஷான் மாதிரி இருக்கு. இஷான், இஷான், காரன் கூப்பிட்டீங்க? டேய், நான் எது கூப்பிட்டேன்? நான் கேக்குறேன், நீ கிட்ட கடன் வாங்க ஞாபகம் இருக்குதா? அது எப்பனா திருப்பி கொடுக்க போற? அதெல்லாம் முடியாது. எனக்கு இப்பவே வேணும். உன்கிட்ட ஏதாவது பொருள் இருந்தா அதை வித்து பணம் தருவியா? நீங்க ஆலனுக்கு கடன் கொடுத்து மனுச்சு விட்டு விட்டுட்டீங்க. ஆனா ஆலன் மத்தவங்கிட்ட கடன் கேட்டு தொல்லை பண்றான். எனக்கு ஆலன் அப்படியா பண்ணா? அவனை கூட்டிட்டு வா. இந்த கதையில சொல்றது போல நம்ம மற்றவர்களோட தப்பை மன்னித்தாதான் கடவுள் நம்மளோட தப்பை மன்னிப்பார். நம் அனைவரும் மற்றவர்கள் குற்றத்தை மன்னித்து அன்பாய் ஒற்றுமையாய் வாழ்வோம். நன்றி.